ಕಂಡ ಗಾಡಿಯ ಗೋಟಿಗೆ ಟಿಕೆಟ್ ಪಡಿ. ಬ್ರೋ ವಿಜಯ್ ಬರೋಣ ಕೆಟ್ಟ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿಎಂ ಯಾರು ಕೇಳ ತಲಬದಿದಾ ಬ್ರೋ ತಲಬದಿದಾ தளபதி ஃபேன்ஸ் எங்களுக்கு வந்து தளபதி வந்து அவரோட கடைசி மூவி சொன்னா ரொம்ப ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் நான் யோசிச்சேனா பண்ணலாண்டு. ஓகே கடைசி படத்துக்கு டிக்கெட் நம்மள மாதிரி இன்னும் நிறைய பைத்தியம்லாம் வரும், அதெல்லாம் நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்காது. படம் பார்த்துட்டு ரொம்ப சேட்டாக திரும்பி வருவோம் இல்லையா, அதெல்லாம் இந்த படத்துக்கு போகிறோம் முடிவட்டோம். ஸோ எங்களுக்காக ஒரு தலை ஃபேன் வந்து இந்த டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. 2000 கோடி அடிக்கும் என் தங்க தளபதி சிங்க தளபதி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வந்திருக்காரு. உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், உங்கள் கெட்ட நேரம் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமே உங்களுக்கு கிரேட்டஸ்ட்டு ஆல் டைம் தானா? ஆல் டைம் தான். ஓகேங்களா, புரட்சி தலைவரோட நல்ல நேரம் உங்களோட ஆல் டைம் நல்ல நேரம். ஓகே சூப்பர். நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தேன், உங்கள் சிங்கப்பூர், இன்னொரு மலேசியா, இன்னொரு சிங்கப்பூர் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் வந்து தளபதிக்காக வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் தான் ஆசைப்பட்டோம். எங்களுக்கு வந்து இந்த செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. எங்களோட நாட்டில் வந்து ரொம்ப அமைதியாக பத்திரிக்கை திரும்பி போவாங்க. தளபதி ஃபேன்ஸ் வந்து சும்மா கொஞ்சம் பேர் வந்தால் மட்டும் சத்தம் போடுவாங்க. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரோஹிணியில் பார்க்கணும்னு நினச்சோம். ரோஹிணிக்கு வந்து ஜனவரியே வந்து எப்படி இங்கே இப்போ டிக்கெட் வாங்குறது அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம். ஆனால் இருந்தாலும் டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. ஸோ வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த செலிப்ரேஷன்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். செலப்ரேஷனே தேவையில்லடா, இங்கே பார்த்தியா எவ்வளோ செலப்ரேஷன், மக்கள் தான்டா செலப்ரேஷன், கூட்டம் குடிமக்கள் தான்டா நம்ம கூட்டணி. ஓகேவா, அதனால நமக்கு இந்த செலப்ரேஷன் போதும், இனிமே வெயிட்டிங்ல சீன்ல பாத்துக்கலாம். ஓகேவா, ஸ்கிரீன் தெரிக்க போகுது. ஓகே வாய்ப்புல வந்திருக்கிறேன் 100%. ஓகேவா, வாழ்நாள் பொழுது எக்ஸ்பெக்டேஷன் பண்ற மாதிரி தான். ஓகேவா, இங்க 9 மணி பாக்குறது, அங்க 4 மணி பாக்குறது ஒண்ணு, அங்க 4 மணி போய் தூங்க முடிஞ்ச மாதிரி பாக்குறது எங்களுக்கு இம்பார்ட்டன்டே இல்லை. இங்க வந்து உள்ள படம் பாக்குறது கூட எங்களுக்கு முக்கியம் இல்லை. இங்க எல்லாரோடய ஃபுல்லா தளபதி ஃபேனோட என்ஜாய் பண்ணிட்டு அதுதான் எங்களுக்கு முக்கியம். இன்னைக்கு நீங்க படம் பாக்காடி கூட எங்களுக்கு இந்த சந்தோஷம் போதும். ஏஜிஸோட 25வது படம். ஓகேவா, ஒன்றும் சாதாரண படம் கிடையாது. அதுக்கு மேலே வந்து போட்ட 330 கோடிக்கு 450 கோடி கலெக்ட் பண்ணிட்டோம். 1500 கோடி கன்ஃபார்ம். பிரேம்ஜி அண்ணன் முதல் சொல்லிட்டாரு, சுகந்தி அக்கா 2வது சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, ஒவ்வொரு சீனும் தெரிக்க போது படம் ஃபுல்லாக வந்து சர்ப்ரைஸ் தான். தோனி சிக்ஸர் அடிச்சிருக்காரு, அந்த சிக்ஸர் வந்து விஜய் அண்ணன் அடிப்பார். புரட்சி தலைவரோட நல்ல நேரம் இவரோட கிரேட்டஸ்ட் ஆல் டைம். ஓகேவா, கண்டிப்பா எங்க கேப்டன் பிரபாகரன் மறுபடியும் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாரு, உருமாறி கருமாறி வந்திருக்கிறாரு, தெரிக்க போகுது. அதை பார்க்க தான் ஓடி வந்திருக்கேன். அண்ணனுக்கு தம்பியும் தப்பு இல்ல, தம்பிக்கு அண்ணனும் தப்பு இல்ல, இந்த மாதிரி அடிச்சு தூள் கிளப்ப போறாங்க. கண்டிப்பா அதான், 450 கோடி ஆல்ரெடி கலெக்ஷன் பண்ணிட்டோன்னு அர்ச்சனா மேடமே சொல்லிட்டாங்களடா பேட்டியில. ஓகேவா, 550 கோடி வந்தாலும் சரி, 1050 கோடி வந்தாலும் சரி, ஓகே கிரேட்டஸ்ட் அவருக்கு ஆல் டைமா தான் இந்த படம் இருக்கும். லியோவை பீட் பண்ணி அதை விட 50 100 கோடி அஸ்டா எஸ்ஸா தான் எடுப்பாங்க. ஓகேவா, அப்படி 7 மணிக்கு கோயம்புத்தூர்ல கூட தான் போட்டாங்க. இந்த ராகினி தேட்டருக்கு திறன் இல்லைன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஏன்னா 7 மணிக்கு கோயம்புத்தூர்ல போட்ட சோவை ஏன் ராகினி தேட்டர் வந்து தளபதியோட கோட்டைன்னு சொன்னாங்க.